Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல 2020ல ரிலீஸ் ஆன த லெஜண்ட் ஆஃப் தி ஃபை அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் ஆக்ஷன் மூவி பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்துல ஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோயினி, அவங்களுக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ், இவங்களும் சேர்த்தா அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், காலேஜுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு போறப்போ திடீர்னு ஒரு குச்சி அவங்க காலுக்குள்ள வந்து விழுது. அந்த குச்சியை அவங்க எடுத்து பாக்குறாங்க. அந்த குச்சி பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா அந்த மியூசியத்துல வச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்க. அந்த குச்சியை எடுத்தோன்னே அவங்களுக்குள்ள ஒரு பவர் வந்துருது, அஞ்சு பேருக்கும் அஞ்சு பவர். இது என்ன குச்சி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்கூலோட ப்ரொஃபஸர் வர்றாங்க. அந்த லேடி வந்து எதுக்காக இந்த குச்சி நீங்க கையில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே சடனா அவங்க ஆறு பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. மறைஞ்சு போனவங்க ஒரு வேற்றுக்கிரக ஃபாரஸ்டுக்குள்ள போய் தொப்புக்கட்டின்னு விழுந்து கிடக்குறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு மனிதர் இவங்களை பார்த்து, உங்களை தான் இந்த காடும் அந்த குச்சியும் தேர்ந்தெடுத்திருக்கு, நீங்க தான் இந்த காட்டை காப்பாற்ற வந்த சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. எதுக்கு என்ன பவர் அப்படின்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போ அவர் ஒரு கதை சொல்றாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டை அழிக்கணும்னு ஒரு விச், ஒரு சூரியக்காரி இருந்தா, ஆனா அவளால முடியல, அவளை நாங்க கட்டுப்படுத்தி ஒட்டுமொத்தமா கட்டுப்படுத்தி இந்த குச்சியை வழியில எரிஞ்சிட்டோம். இந்த குச்சிக்குள்ளதான் அந்த பவர் இருக்கு. இப்போ அந்த குச்சி உங்களை செலக்ட் பண்ணி இந்த காட்டுகளை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அவையும் இங்கதான் இருக்கா. ஸோ இந்த காட்டை அவளோட இதுக்கு கொடுக்காம எப்படியாவது இந்த காட்டையும் இந்த காட்டுல இருக்க மக்களையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர மனிதன் வந்து மறந்து போயிடுறாரு. இவங்க அஞ்சு பேருக்கும் ஒன்றும் புரியல, எதுக்குடா நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி அந்த பவர் வந்துச்சு, அந்த குச்சி எப்படி இவங்களை வந்து அஞ்சு பேரையும் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு, அந்த சூனியக்காரி யாரு, அந்த சூனியக்காரிட்ட இருந்து அந்த காட்டை காப்பாத்தி அந்த 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 மர மனிதர் சொன்ன மாதிரி அவங்களோட ஆசையை நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி ஸ்டோரி. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்டா பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஜுமான்ஜி படத்தோட அந்த கதைக்களம் நமக்கு ஞாபகம் வருது. பட் இந்த படத்தோட எனக்கு பிடிச்ச பிளஸ் என்னன்னா இந்த படத்தோட செட்வொர்க் அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அண்ட் ஹீரோ அப்படின்னு இவங்க தான் செப்பரேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அஞ்சு பேருக்குமே பாட் பாட்டா கொடுத்துருப்பாங்க, அவங்களும் அதை வந்து ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. ஓ, புதை குடிக்கல புதையிறதாகட்டும், மரத்துல இருந்து கீழே விழுறதாகட்டும், இது எல்லாமே சிஜி ஒர்க் இல்லாம ரியலா அவங்க பண்ணினதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி வேற்றுக்கிரக நிலம் அப்படின்னும் போது அங்கே வேற்றுக்கிழக்கார மனிதர்கள் இருப்பாங்க, மூக்கு பெருத்தவங்க, வாய் பெருத்தவங்க, ஆனால் கொஞ்சம் விசித்திரமான கொடூரமான குட்டி குட்டி மனிதர்கள் அப்படின்னு இது எல்லாமே ரொம்ப அழகாக வந்து இந்த ஃபாரஸ்ட் காட்டி குழந்தைகளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான பல சீன்ஸை வந்து உள்ளையும் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மர மனிதர் அவருக்கு கூட சிஜி ஒர்க் பண்ணாம ஃபுல்லா வந்து மேக்கப் போட்டு அவர் வந்து ஒரு மர மனிதராக காமிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் யார் இந்த சூனியக்காரி அப்படின்னு தேடி அவங்க கண்டுபிடிச்சி அவ ஒரு கதை சொல்லும்போது பெரிய லெவல்ல நமக்கு ஷாக்கிங் ஏற்படலை அப்படின்னாலும் ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னு அந்த படத்துல அவங்க அதை வச்சிருக்கிறது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓ, யார் இந்த சூனியக்காரி அப்படின்றத படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 1 hour 30 minutes வரைக்கும் இந்த படம் வந்து ரன் ஆகுது. ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 3.8 வரைக்கும் தான் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி அமேசான்லையும் இந்த படம் கிடைக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தமிழ் டப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் அண்ட் இந்த ஜுமான்ஜி படம், ஸோ அதுக்கு வந்து டிராவல்ஸ் அந்த மாதிரியான படங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த த லெஜண்ட் ஆஃப் தி ஃபை அப்படிங்கிற படமும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த படம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, குறிப்பாக அந்த படத்தோட மேக்கிங் அதோட சினிமாட்டோகிராஃபியோட அந்த விஷுவல் எஃபெக்ட் வந்து ரொம்ப அழகாக காமிச்சு ஸ்டார்டிங்ல காமிக்கக்கூடிய காட்சியாகட்டும், படம் கிளைமேக்ஸ் முடியும் போது அந்த இலையுதிர் காலத்தை நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல காமிச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த இலை வர்ற காலம் அந்த பனிக்கு வசந்த காலத்தை காமிச்சு முடிக்கிறது அந்த சினிமாட்டோகிராஃபி அந்த எடிட்டிங் எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாக இருந்துச்சு. அண்ட் படம் வந்து ரொம்பவே லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சிஜி இல்லாமல் இந்த படத்தை வந்து காமிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். குறிப்பாக அந்த புதகுழிக்கு அவங்க புதஞ்சு போகிறது எல்லாமே சிஜி இல்லாமல் நிஜமாவே ஒரு ரியலாக வந்து அவங்க அதை எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு எனக்குப்பட்டது பல இடங்களில் சிஜி அப்படின்றது வந்து யூஸ் பண்ணி இருந்தாலும் சில இடங்கள்ல பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிஜி அப்படின்னு அப்பட்டமா நமக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு மைனஸா பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதைக்களம் எனக்கு வந்து பெருசா ஈடுபாடு இல்லை.
எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாம இந்த மாதிரி கதைகளுக்கு வில்லி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். வில்லிக்கும் பேக்ராப்ல சொல்லக்கூடிய கதை நம்மளால பெருசா ஈர்க்கப்படல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றது, வில்லியும் பெருசா வந்து இதுல ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றது இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய மைனஸா எனக்கு பட்டுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ, அந்த சூப்பர் ஹீரோ அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவங்களுக்கு அந்த சூப்பர் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி அந்த சண்டை காட்சிகளும் காட்சி அமைப்புகளும் இந்த படத்துல இல்லாதது ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஸோ ஒரு நல்ல கதை கிடைச்சு அதை வந்து ஸ்கிரீன் பிளேல எக்ஸிக்யூட் பண்ண டைரக்டர் தவறிவிட்டாரு அப்படின்றதான் என்னோட கருத்து. அண்ட் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான படமா அமைஞ்சிச்சு. பட் நீங்களும் இந்த படம் வந்து செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே கிளம்புங்க. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.